பெண்களுக்காக அரசு அறிமுகப்படுத்தியிருக்க சிறப்பு சேமிப்பு திட்டங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட நிதி சேவைகளை அணுகிறக்காகவும் அவர்களோட எதிர்காலத்துக்காக சேமிக்கிற பழக்கத்தை ஊக்குவிக்கிறதுக்காகவும் இந்த நோக்கங்களுக்காக தான் கொண்டு வரப்பட்டிருக்கு. அந்த வகையில சுகன்யா சம்ருதி யோஜனா மற்றும் மகிளா சம்மன் சேவிங் சர்டிபிகேட் ஆகிய ரெண்டு திட்டங்களும் இந்த நோக்கங்களுக்காக தான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ரெண்டு திட்டங்களுமே பெண்கள் தங்களோட நிதி மேல அதிக கட்டுப்பாட்டை கொண்டிருக்கிறதுக்காகவும் நிதி முடிவுகளை எடுக்கிறக்கும் உதவுது. இதுல நம்ம முதலாவதா பார்க்க போறது மகிளா சம்மன் சேவிங் சர்டிபிகேட், அதாவது MSSC. இந்த திட்டம் பாத்தீங்கன்னா 2023 ஆண்டு மத்திய பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டுச்சு. இது பாத்தீங்கன்னா ஒரு முறை முதலீடு செய்யக்கூடிய மத்திய அரசோட புதிய சிறு சேமிப்பு திட்டம். இந்த மகிளா சம்மான் சேவிங் சர்டிபிகேட் திட்டம் மார்ச் 2025 வரைக்கும் அமல்ல இருக்கும். வயதை பொருட்படுத்தாம எந்த ஒரு இந்திய பெண்ணும் இந்த திட்டத்துக்கு கீழே கணக்கு தொடங்கி முதலீடு செய்யற வாய்ப்பும் இருக்கு. இந்த திட்டத்துல 2 வருஷ காலத்துக்கு பெண்கள் இல்லைன்னா சிறுமிகளோட பெயர்ல 2 லட்சம் வரைக்கும் டெபாசிட் செய்யலாம். 7.5% நிலையான வட்டி விகிதத்துல பாதி அளவு திரும்ப பெற, அதாவது பார்ஷியல் வித்ராயல் ஆப்ஷனோட இந்த திட்டம் வழங்கப்படுது. இந்த திட்டம் குறுகிய காலத்துக்கு ஒரு பெண்ணோட பேர்ல முதலீடு செய்யப்படுற FD-க்கு மாற்றா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மைனர் பெண் குழந்தைகளோட பேர்ல இந்த மகிளா சம்மன் சேவிங் சர்டிபிகேட் அக்கௌண்ட் அவங்களோட பாதுகாவலரால ஓபன் பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்றதுக்கு குறைந்தபட்ச தொகையா 1000 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. டெபாசிட் பண்ற அமௌண்ட் பாத்தீங்கன்னா 100 மடங்கள்ல தான் செய்யப்படணும். அதே மாதிரி ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஒரு டெபாசிட்டுக்கு மட்டும்தான் அனுமதி. இந்த திட்டத்துக்கு எல்லா அக்கௌண்ட்ஸ்லயுமே இருக்க மொத்த தொகை 2 லட்சத்துக்கு மிகாமல் இருக்கிற வரைக்கும் ஒரு டெபாசிட்டருக்கு அக்கௌண்ட்ஸ்களோட எண்ணிக்கையில வரம்பு இல்லை. இருந்தாலும் ஒரே வாடிக்கையாளர் இந்த திட்டத்துக்கு கீழே 22 அக்கௌண்ட்களையும் ஓபன் செய்யறதுக்கு இடையே 3 மாத இடைவெளி இருக்கணும். April 2023 தொடங்கப்பட்ட இந்த திட்டம் தற்போதைய நிலவரப்படி March 2025 வரைக்கும் தான் தொடரும். இந்த மகிளா சம்மான் சேமிப்பு சான்றிதழ் திட்டம் பாத்தீங்கன்னா நாடு முழுவதும் இருக்க பேங்குகள் போஸ்ட் ஆபீஸ்களையும் செயல்படுத்தப்பட்டு வருது. சோ இந்த திட்டத்துல நீங்க வந்து எளிதாவே விண்ணப்பிக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சுகன்யா சம்ருதி யோஜனா திட்டம். இந்த மகிளா சம்மான் சேமிப்பு சான்றிதழ் திட்டம் பாத்தீங்கன்னா 2 வருஷ கால முதலீட்டோட கூடிய குறுகிய கால திட்டம். அதே நேரத்துல இந்த சுகன்யா சம்ருதி யோஜனா திட்டம், அதாவது செல்லும் மகள் சேமிப்பு திட்டம் பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்குன்னு பிரத்யேகமாக இருக்கிற நீண்ட காலத்தை கொண்ட ஸ்மால் டெபாசிட் திட்டம். இந்த திட்டம் பெண் குழந்தைகளோட கல்வி மற்றும் திருமண செலவுகளை ஈடு செய்யற வகையில செயல்படுத்தப்பட்டு இருக்கு. 2015 தொடங்கப்பட்ட இந்த திட்டம் குடும்பங்கள் தங்க வீட்டுல இருக்க பெண் குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக சேமிக்கிறதுக்கு உதவுற வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. தற்போதைய நிலவரப்படி இந்த திட்டத்துக்கு 8.2% வட்டி விகிதமும் தராங்க. இந்த வட்டி ஆண்டுதோறுமே கூட்டப்படுது. இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துல Section 80C படி வரி சலுகைகளும் இருக்கு. 10 வயது வரையிலான பெண் குழந்தைகளுக்கு இந்த கணக்கை தொடங்கலாம். இந்த திட்டத்துல ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 250 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் டெபாசிட் செய்யலாம். இந்த திட்டத்துக்கான முதலீட்டு காலம் குறைந்தபட்சம் 15 ஆண்டுகள். குறிப்பிட்ட பெண் குழந்தைகளுக்கு 18 வயசு நிறைவடைஞ்சதுக்கு அப்புறமா அவங்களோட உயர்கல்வி செலவுக்காக முதலீட்டிலிருந்து பாதி அளவு பணம் திரும்ப பெறதுக்காக அனுமதிக்கப்படுது. இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துல அக்கௌண்ட்டை 21 வருஷங்கள் முதிர்ச்சி அடையும் போதோ அல்லது 18 வயசை எட்டியதுக்கு அப்புறமாவோ குறிப்பிட்ட பெண்ணோட திருமணம் நடந்தாலும் இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கான அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த மகிளா சம்மான் சேவிங் சர்டிபிகேட் மற்றும் சுகன்யா சம்ருதி யோஜனா திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே பெண் குழந்தைகளுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட திட்டம். சோ உங்க வீட்டுல பெண் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா நீங்களும் இந்த திட்டத்துல முதலீடு பண்ணி பயனடையலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். இதே போல மணி ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபாஸ்டாவே ரிசீவ் ஆகும்.